நிறுவனம் பணம் கொடுக்கறது 2013 வரைக்கும் எல்லாருக்கும் பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க, செபியில சொல்றாங்க 25 மாநிலங்களில் தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வடமாநில 25 வருஷத்துக்கு முன்னாடி வெளி மாநிலங்களில் தடை பண்ணிட்டாங்கன்னா அது உண்மையான தகவல் இல்ல. செபி ஆபீசர் சொன்னார் இப்போ. அதாங்க மேடம் நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ ஏன் வெளி மாநிலத்துல போராடிட்டு இருக்காங்க? வடமாநிலங்கள்ல ஏகப்பட்ட பேர் போராடிட்டு இருக்காங்க. சில மாநிலங்கள் அவங்களுக்கு பணம் கேட்கலாம். போராம எப்படி போராடுவாங்க? என்னன்னா இதெல்லாம் பொய்யான தகவல். கம்பெனி கிட்ட ஒப்படைச்சா எங்களுக்கு பணம் வட்டியோட கிடைக்கும். சரியா? நாங்க கம்பெனியை நம்புறோம். நீங்க கம்பெனி தனியா ஒப்படைக்க வேண்டாம். என்ன தெரியுங்களா? இவை அனைத்தும் செய்ய சாத்தியமில்லை என்றால் செமி அமைப்பின் மேற்பார்வையில் பிஎஸ்சியில் கம்பெனியை நிர்வாகத்தை இவைகள் அனைத்தையும் செய்ய அனுமதிக்க வேண்டுமாய் கேட்டுக்கிறோம். அப்படிதான் அதனால கம்பெனி மேல தப்புன்னு சொல்லாதீங்க. இதுக்காக எப்படி வந்து ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு சில விதிகளை வந்து தளர்த்தி அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உடனே வந்து கையெழுத்தாகி வந்ததோ, அதே மாதிரி இந்த பிஎஸ்சியல்னால இந்திய நாடு முழுக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி பேர் மேல வந்து இதனால பாதிச்சிருக்காங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து உடனே வந்து அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வந்து சேல்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். ஒன்று சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும், அல்லது அந்த சம்மந்தப்பட்ட எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதாவது சொந்த தேவைக்காக வேண்டி, அதாவது அரசாங்க தேவைக்காக வேண்டி எங்கெங்கோ நிலத்தை வந்து கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி கையகப்படுத்திட்டு இருக்கும்போது ஏன் வந்து பிஎஸ்சிஎல்களோட ப்ராப்பர்ட்டி வந்து பிஎஸ்சிஎல்களோட ப்ராப்பர்ட்டியை ஏன் இவங்க எடுத்துக்கிட்டு இது பண்ணக்கூடாது? கம்பெனி பேர்ல சொத்து இல்லையா? அதெல்லாம் விற்க முடியாதான். விற்கிறது போனதுக்கு அவங்க பிரச்சனை பண்றாங்களா? மினாமி பேர்ல சொத்து இருக்கிறதுனால இந்த நிறுவனத்தால வித்து கொடுக்க முடியாது சொல்லிட்டு மேல பேச்சுவார்த்தை நடந்தது. கிட்டத்தட்ட 6 வருஷம் மேலாகி போச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் கொடுக்காது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பாண்டுக்கு அதுக்கு மட்டும், அதுவும் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ரசீதும் இருக்கணும், பாண்டு தொலைஞ்சிருக்க கூடாது, வேற எந்த விஷயத்தும் இல்லாத இருக்கிறது மட்டுமே, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டுமே நாங்கள் கொடுப்போம். ஒரு நபர் வந்து 50 தவணையோ 40 தவணையோ கட்டியிருக்காருன்னா நாங்க எத்தனை ரசீது இருக்குதோ அதுக்குதான் கொடுப்போம். இப்போ ஒரு 30வது ரசீதோ 40வது ரசீதோ இருக்குது. இவங்க இவ்வளவு காலத்துக்கு இடையில வந்து எல்லா ரசீதும் வச்சிருக்கிறது சாத்தியமே கிடையாது. சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இது எந்த கம்பெனியுமே சொல்லல, எந்த கம்பெனியுமே சொல்லல. நீங்க ரியலா சிந்திச்சு பாருங்க. அதாவது முதல்ல இருக்கக்கூடிய ரசீது பணம் கட்டாத அடுத்த ரசீது கடைசி ரசீது போட முடியும்? அது ஏன் இவங்களுக்கு சிந்திக்க தெரியல? அதுதான் அப்ப சிஸ்டம் யாருக்கு இருக்கு? இல்ல, இவங்க கண்ட்ரோல்ல இருக்கோ. இவங்களுக்குள்ள அரசியல் நடந்துட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இவங்களுக்குள்ள அரசியல் நடக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து முடக்கிறது வந்து சிபிஐ வந்து இவங்க செபி கிட்ட வந்து எந்த அளவுக்கு டாக்குமெண்ட் போச்சு அல்லது போகல அப்படிங்கிறது எங்களுக்கு எதுவும் தெரியாது. தமிழ்நாட்டோட ஹெட் யாருங்க இங்க உங்களுக்கு? ஒரு சிலருக்கு அதுலயும் முறையா வந்து சேரல. அதாவது 10,000 வருஷம்
போட்டவங்களுக்கு மட்டும் அவங்க அனுப்பிட்டுருக்காங்க. அதுலேயும் முழுசாக அரசாங்கத்தோட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் சரிங்களா. இப்ப இது சரியில்லை அப்படின்னு சொல்லிதான் வந்து செவி எடுத்துருக்கு. இது வந்து அமைப்பு வந்து அரசாங்கத்தோட அமைப்பு. அப்ப என்ன செய்யணும்? அரசாங்கத்தோட அமைப்பும் முறையா செய்யணும். ஒண்ணு இவங்களால சொல்ல செய்ய முடியல அப்படின்னா அந்த எந்த கம்பெனியோ அந்த கம்பெனியை தனியாக விட வேண்டாம். உன்னோட அன்றில் உங்களோட மேற்பார்வையில அவங்களை கொடுக்க வைக்கணும். அதை விட்டுட்டு